பிரியமானவர்களே, சிலுவை பற்றி தியானிப்பது ரொம்ப இனிமையாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கல. ஏன்னா சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அவர் அடைந்த பாடுகள், அது நம்முடைய வாழ்வுக்காக. அது மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, விடுதலை, சுகம், சகல விதமான ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம் எல்லாமே அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான். அந்த சிலுவையில் அவர் செய்த இன்னொரு காரியம் பாருங்கள், கொலோசியர் 2:15, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாவற்றின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். அவர் தேவன், வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவர் எதுக்கு ஜெயிக்கணும்? அவர் ஏற்கனவே எல்லாவற்றிலும் அதிகாரம் பெற்றவர். அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. பின் ஏன் அவர் சிலுவையில் ஜெயிக்கணும்? உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார்னு சொல்லும்போது யார் கூடயே அவர் யுத்தம் பண்ணணும்ல? எதிராளியாகிய பிசாசு, அவன்தான் துறைத்தனங்கள், அதிகாரங்கள் அதன் மூலமாய் கிரியை செய்கிறவன். உங்களுக்கு விரோதமாய், தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய், அதிகாரங்கள் மூலமாய், துறைத்தனங்கள் மூலமாய், அந்தகார லோகாதிபதி என்கிற பிசாசின் இருளின் வல்லமைகளினால் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறான். நமக்கு விரோதமாய் செய்யப்படும் மந்திரவாதங்கள், பில்லு சூனியங்கள், மனுஷக வல்லமைகள் நமக்கு விரோதமாய் தாக்குகிற பொல்லாத ஆவிகள், இந்த ஆவிகளின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஜெயிப்பதற்காக நமக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய தலையை மிதித்து அவனை காலின்களை நசுக்கி வெற்றி சிறந்தார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் வெற்றி கொடுத்து நம்மை மகிழ்விப்பதற்கு. நீங்கள் தைரியமாக சாத்தானை மேற்கொள்ளலாம். பிசாசே, உன் மேலே வெற்றி சிறந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். எனக்காகத்தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நீ என்னை ஜெயிக்க முடியாது, நீ என்னை மேற்கொள்ள முடியாது, நீ என்னை சோர்ந்து போக செய்ய முடியாது, நீ என்னை வீழ்த்த முடியாது. நீ என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் வெற்றி பெறுவேன் என்றால் உன்னை வென்ற அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். நீ தைரியமாக சொல்லணும், சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். அந்த தைரியத்தில் தைரியமாக சொல்லுங்கள், விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வந்திருக்கிற போராட்டம், நிந்தை, நெருக்கம், சோர்வு எல்லாம் ஓடி போய்விடும். நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள். இயேசு வெற்றி சிறந்தார். நீங்கள் ஜெயிக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போர்லாத சாத்தானே, நீ என்னை ஜெயிக்க முடியாது. நீ கொண்டு வருகிற போராட்டம், பலவீனம், சோர்வுகள், எல்லா நெருக்கங்கள் எல்லாவற்றின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வெற்றி எடுக்கிறேன். என் இயேசு சிலுவையிலே உன்னை ஜெயித்தபடியினால் நான் உன்னை ஜெயிக்கிறேன். இப்பொழுது என் இயேசு கிறிஸ்துவனை காலங்களை மிதித்து போட்டபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். நீ என்னை சோர்ந்து போக பண்ண முடியாது, என்னை பயப்படுத்த முடியாது, என்னை கலங்க பண்ண முடியாது, என் தூக்கத்தை கொடுவனால் கெடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.